இந்திய வங்கிகளுக்கு முதலாளிகள் வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாத ரூபாய் 240,000 கோடி என்பது உலகிலுள்ள 87 நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை விட அதிகம். 2022 இந்தியாவின் பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 86,200 கோடியை காட்டிலும் 2.7 மடங்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைகள் உறுதியளிப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 140,000 கோடியை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாகும். இந்திய வங்கிகளுக்கு வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் செலுத்த வேண்டிய தொகை கடந்த 10 ஆண்டுகளில் 10 மடங்கு உயர்ந்துள்ளது. மார்ச் 31, 2012 ரூபாய் 23,000 கோடி என்ற அளவில் இருந்த இந்த தொகை மே 31, 2022 அன்று ரூபாய் 240,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த மாபெரும் கடன் மோசடிகளில் ஏபிஜி கப்பல் கட்டும் நிறுவனத்தின் புரமோட்டர்கள் மற்றும் 2 சகோதரர்கள்தான் மிகப்பெரிய தொகையை மோசடி செய்து முக்கிய குற்றவாளிகளாக பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். தாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகிறேன் என்று முன் வருபவர்களை ரிசர்வ் வங்கி அவர்கள் கடன் செலுத்த மறுப்பவர்கள் என வரையறுக்கிறது. இந்த வகையில் 25 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட கடன் நிலுவையில் உள்ள கணக்குகள் குறித்து செய்யப்பட்ட ஆய்வில் மார்ச் 31, 2022 வரை 12,000-க்கும் மேற்பட்ட கடன் மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன. இவர்களில் ரிஷி அகர்வால், அரவிந்த் தாம், மெகுல் சோக்சி மற்றும் சண்டேசரா சகோதரர்கள் என கடனை திருப்பி செலுத்தாதவர்களில் முக்கியமானவர்களாக உள்ளனர். ஏஜிபி ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தின் புரோமோட்டரான ரிஷி அகர்வால் ரூபாய் 6,382 கோடி மதிப்பிலான கடனை திருப்பி செலுத்த தவறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய கடன் மோசடிகளில் இது முக்கியமானது. ஏஜிபி ஷிப்யார்ட் நிறுவனத்தை தொடர்ந்து ஆம்டெக் ஆட்டோ லிமிடெட் மற்றும் துணை நிறுவனங்கள் மூலம் அதன் உரிமையாளர்கள் அரவிந்தாம் தலைமையில் இக்குழுமம் ரூபாய் 5,885 கோடி மதிப்பிலான கடனை திருப்பி செலுத்தவில்லை. அதேபோல் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளான சண்டேசரா சகோதரர்கள், நிதின் மற்றும் சேத்தன் ஆகியோர் இந்திய அரசின்படி இப்பட்டியலில் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளாக 3வது இடத்தில் உள்ளனர். அவர்கள் தங்கள் நிறுவனமான ஸ்டெர்லிங் குளோபல் ஆயில் ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் வாங்கிய ரூபாய் 3,757 கோடி மதிப்பிலான கடனை திருப்பி செலுத்தவில்லை. கபில் மற்றும் தீரஜ் வாத்வான் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் வேண்டுமென்றே ரூபாய் 2,780 கோடியை திருப்பி செலுத்தவில்லை. அடுத்ததாக சஞ்சய் மற்றும் சந்தீப் ஜுன்ஜுன்வாலா என்ற மற்றொரு சகோதரர்களின் நிறுவனமான ரெய் அக்ரோ ரூபாய் 2,602 கோடி வங்கிக் கடனை திருப்பி செலுத்தவில்லை. இவர்கள் தவிர மெகுல் சோக்சியின் கீதாஞ்சலி ஜேம்ஸ், சஞ்சய் குமார் சுரேகாவின் கான்ஸ்டன்ட் ஸ்டீல் அண்ட் பவர், அதுல் பஜின் பஞ்ச் லைட் மற்றும் ஜதின் மேக்தாவின் வின்சம் டைமண்ட்ஸ் மற்றும் அதன் துறை நிறுவனங்கள் ரூபாய் 2,000 கோடிக்கு மேல் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத பிற நிறுவனங்களாகும். இவர்களில் சோக்சியும் மேத்தாவும் கரீபியன் தீவுகளுக்கு தப்பி ஓடிவிட்டனர். இவ்வாறு இந்தியாவில் வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் வைத்துள்ள நிலுவைத் தொகை மட்டும் சுமார் 2,40,000 கோடி ரூபாய் அளவிற்கானதாக உள்ளது. இவ்வளவுக்கும் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் இந்த பட்டியலில் விஜய் மல்லையா, நீரவ் மோடி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. மேலும் 25 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலுவைத் தொகைகளுடன் வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் பட்டியல் மற்றும் தொகை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. வங்கிகள் பொதுவாக இத்தகைய காரணங்களுக்கு அல்லது இந்த திட்டத்திற்கு என்றே கடன்களை வழங்கக்கூடிய நிலையில் அப்படி வாங்கப்பட்ட கடன்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்திய நிறுவனங்கள்தான் அதிகளவில் வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரூபாய் 2,40,000 கோடி கடன் மோசடியில் 95% பொதுத்துறை வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களாக உள்ளன. அதிலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அதன் கூட்டாளி நிறுவனங்கள் வழங்கிய கடன்கள் 30%-க்கும் அதிகமாக உள்ளன. எஸ்பிஐக்கு பிறகு பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை ஒவ்வொன்றும் நிலுவைத் தொகையில் 10%-க்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ளன. நாட்டின் அனைத்து கடன் திருப்பி செலுத்தப்படாத தொகைகளில் 34% பங்கு வகிக்கும் மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. அதற்கு அடுத்த இடத்தில் மொத்த கடன் தொகையில் 17.5% பங்குடன் தில்லி 2வது இடத்திலும் 8.8% திருப்பி செலுத்தாத கடன் தொகையுடன் மேற்கு வங்கம் 3வது இடத்தில் உள்ளது.